நான் வந்து சென்னை இப்போ எம்ஜிஆர் ஃபிலிம் மிஷனில் முடிச்சுட்டு ப்ராசஸிங் முடிச்சுட்டு கொஞ்சம் இண்டஸ்ட்ரியில் ட்ரை பண்ண போட்டு ஃபெயிலியர் ஆகி தூர்தர்ஷனில் ஜாயின் பண்ணி அப்புறம் வந்து காஷ்மீர் காஷ்மீரில் ஒரு 7 வருஷம் இருந்தேன் ஸ்ரீநகர். அப்புறம் ஃபிலிம் ஸ்டேஷனுக்கு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன். அந்த என்னோடய கடைசி 19 வருஷம் வந்து டைரக்டர் ஆஃப் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் டெப்டி டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அங்கே தான் வந்து ஐ ஓப்பனர் எனக்கு வந்து. மற்ற ஃபெஸ்டிவல் போவேன், படம் பார்ப்பேன், வரும். ஆனால் டைரக்டர் ஆஃப் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் உலகத்தில் எவ்வளோ திரைப்படங்கள் விழாக்கள் நடக்கிறது, அது எப்பேற்பட்ட படங்கள் எடுத்துன்னு போனால் எப்படி ப்ரமோட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு வித்தியான்னு சொல்ல மாட்டேன், ஒரு படிப்பனை வந்து எனக்கு கற்றுக் கொடுக்க ரொம்ப ஏதுவாக இருந்தது. அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகிட்டு நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 ஃபெஸ்டிவலுக்கு ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஐ எம் ஒர்க்கிங் ஆஸ் எ ப்ரோக்ராமர் டைரக்டர் அட்வைசர் டு 7 ஃபெஸ்டிவல்ஸ் இன் இந்தியா. நிறைய பேர் வந்து கேட்பாங்க என்கிட்ட, சார் வந்து என்னுடைய படத்தை வந்து நீங்கள் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பணும் அப்படின்னு கேட்பாங்க. நான் ஃபஸ்ட்டு கேட்பேன், நீங்கள் எவ்வளோ உலக திரைப்படங்களை எவ்வளோ பார்க்குறீங்க? 90% விழுக்காடு வந்து பார்க்குறதே கிடையாது. அவங்க வந்து உலக சினிமாவை பார்க்கறதே கிடையாது. பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இவங்க யாரும் படமே பார்க்கறது கிடையாது. அதனால் நமக்கு தெரியல எப்படி படம் பண்ணணும்னு தெரியவே இல்லை இவங்க பாதி பேர். அதுதான் உண்மை, வருத்தப்படலாம் பாதி பேர், ஆனால் உண்மை அதுதான். அவன் கேட்கறதும் உங்களுடைய கலாச்சாரத்தை நீ எப்படி பிரதிபலிக்கிற, எல்லாருக்கும் தெரியும் ஸ்டோரி வந்து 7 தான் மொத்தமே உலகத்தில் சுற்றி சுற்றி பாருங்கள், 7 ஸ்டோரி தான். அதை எப்படி நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னு முக்கியம். அவன் திருப்பி திருப்பி கேட்கறது வந்து உன்னுடைய கலாச்சாரம், நீ உன்னுடைய முகப்பாவனை, உன்னுடைய பாடி லாங்குவேஜ், நீ எப்படி பிஹேவ் பண்ணுற, அதை வந்து நம்ம மிஸ் பண்ணிடுறோம். யாரும் பண்ணுறதே கிடையாது. ரெண்டாவது வந்து ஸ்க்ரீன் பிளேங்கிறது வந்து உட்காந்து எழுதுறதே கிடையாது. ஒரு டிராஃப்ட்டு, 2 டிராஃப்ட்டு, 5 டிராஃப்ட்லேயே சந்தோஷம் போட்டான் பிரமாணமாக. அவன் வந்து பாலிஷே பண்ணுறது கிடையாது. நிறைய பேர் என்ன பார்த்தேன் பாலிஷே பண்ண மாட்டாங்க. நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறது, நீங்களாம் ஃபில்ம் மேக்கர்ஸ், எத்தனை பேர் இதில் ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் கைத்தூக்குங்க. நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினீங்களா, எத்தனை தடவை டிராஃப்ட் பண்ணீங்க சொல்லுங்க. 5 தடவை 15 20 தடவை பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பாலிஷ் பண்ண உங்களுக்கு தெரியும் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு. நம்ம என்ன பண்ணுறோம், இல்லை இல்லை பிரமாமல் எழுதிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்பட பண்ணாதீங்க. 20 தடவை பாலிஷ் பண்ண ஒன்றும் டைமே ஆகாது உங்களுக்கு. நான் இதை பிளான் பண்ணும் போது நல்லா அழகாக எழுதிட்டு நீங்களே மன உங்களை ராத்திரி 2 மணிக்கு எழுப்பி கேட்பேன், சங்கர் சொல்லுங்கள் அந்த 7th சீன் 3வது ஷாட்டு சொன்னால் டக்குன்னு சொல்லணும். அந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் உங்களுக்கு. நீங்களே ஓட்டி பாருங்க. நம்ம ப்ரெசன்ட் பண்ணுறது மற்றவங்களுக்கு புரியுமே புரியாதா, ரிலவெண்ட்டாக இருக்கா ஸ்டோரியோட. சரி, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சந்தோஷப்பட்டுருவோம் அழகாக பிரமாணமாக பண்ணிட்டாங்க. பண்ணாதீங்க. உலகத்தில் 4000 ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்குது வருஷத்துக்கு, யாரும் நம்ப மாட்டீங்க. எங்கே எது நடக்குது, யாருக்கு வந்து லேண்டன் அமெரிக்கன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் அவனுக்குன்னு ஒரு விதமான ஜானர் ஆஃப் ஃபிலிம்ஸ் எடுத்துப்பான். நீங்கள் எடுக்கிறதெல்லாம் போட்டு போட மாட்டான். அதேமாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ் இருக்கும். இப்போ யூரோப் நட்டினாலே ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ்க்காக இருக்கப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் டைரக்டர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இருக்கும்போது ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன், எனக்கு சாங் அண்ட் ட்ராமா சீக்வன்ஸில் ஃபிலிம் எனக்கு கமர்ஷியலாக போகணும், எங்கள் ஆடியன்ஸ்க்கு தான் பிடிக்கிறது அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்குது, அதை நமக்கு தெரியணும். அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் அந்த மாதிரி படங்களை பார்க்கணும். மெக்சிகன் ஃபிலிம் உட்காந்து பார்க்கணும், அவன் எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறான், பிராசில் எப்படி பண்ணுறான், பெரு எப்படி பண்ணுறான், எல்லாத்தையும் அதுக்கு வந்து இன்னைக்கு டெக்னாலஜி உங்களுக்கு கையில் இருக்குது. டெய்லி ஒரு ஹேபிட் இருக்கணும் உங்களுக்கு, குறைஞ்சது 1 மணி நேரமும் சினிமா பார்க்கணும் அப்படின்னு. நல்ல சினிமாக்களை பார்க்க வேண்டும். பார்த்தா தான் தெரியாது உங்களுடைய ஃபிலிம் மேக்கிங் நாலேஜ் கொஞ்சம் இனிமேல் இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் ரெண்டாவது, எல்லோரும் யங்ஸ்டர் ஆகும் அவசரமே போடாங்க, லைஃப்பில் நிறைய அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம். யூ ஹேவ் பிளென்டி ஆஃப் டைம் டு அச்சீவ் ஸோ மெனி திங்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறது அவசரம். நிறைய பேர் அவசரப்பட்டு பண்ணவே பண்ணாங்க. You have to plan, write, edit. அப்புறம் உட்காருங்க. நீங்கள் எல்லா கையில் கேமரா டப்ப டப்பான்னு எடுத்து நான் பார்க்கலாம், அவசரப்பட்டு கொடுக்குறதுக்கு பண்ணி கொடுத்துருங்க, பண்ணாதீங்க. நீங்களாம் யங்ஸ்டர்ஸ் நிறைய இருக்கு, இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. ரெண்டாவது, உங்கள் இலக்கே நீங்கள் வந்து டிசைடே பண்ணுறது இல்லை. நான் என்னோடய ஆஃபீஸில் உட்காந்துருப்பேன், ஒரு பையன் ஒரு சார் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் சார், நீங்கள் என்ன பண்ணினீங்கன்னு கேட்பேன். சாஃப்ட்வேரில் ஒரு 35,000 சம்பாதிச்சிருந்தேன் சார், பேஷன் எனக்கு. சரி,
சரி ரைட்டுங்க, இப்போ என்ன பண்ணுங்க, எக்ஸிட்டில் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறேங்க. சரி, எவ்வளோ சம்பாதிக்கணும், 5000 ரூபா சம்பாதிக்கிறேன் சார். அதனால் ஏன் 35000 ரூபா சம்பாதிச்சுட்டு சாட்டர்டே சண்டே நீங்கள் ஸ்க்ரீன் பிளே எழுதலாமே, அதை இம்ப்ரூவ் பண்ணாமல் நீ ஏன் வேலையை விட்டுட்டு வந்து இந்த மாதிரி தடுமாறுறீங்க அப்படின்னா, ஒரு ஆர்வம், ஆர்வக்கோளாறு நிறைய ஆர்வம் இருக்கான், ஆர்வக்கோளாறே இருக்கக்கூடாது. அவசரம், நீங்கள் அவசரமே எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், யங்ஸ்டர்ஸாக இருக்கீங்க, நிறைய அச்சீவ் பண்ணலாம், யூ ஹேவ் பிளென்டி ஆஃப் டைம் டு அச்சீவ். ஆனால் உங்களுடைய அறிவை வளர்த்துக்குங்க. முதல்ல அறிவை வளர்த்துக்கிறதுக்கு நிறைய படங்கள் பாருங்கள், டெய்லி 1 ஹவர் பாருங்கள். இது நிறைய சினிமாக்கள் பார்த்தாதான் அவங்களுக்கு எப்படி சினிமா எடுக்கணும்னு தோணும். அது வரைக்கும் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. ரெண்டாவது, யாருக்கிடையாவது ஒர்க் பண்ணணும், அப்போ தான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த நாலேஜ் ஆஃப் மேக்கிங் எ ஃபிலிம். அது வரைக்கும் நீங்கள் வந்து சுயம்புவாக ட்ரை பண்ணாதீங்க, கஷ்டம். ஏதாவது ஒரு ஃபீல்டில் யார்கிட்டையும் உட்காந்து சைடு ஒர்க் பண்ணுங்க. நான் டிஸ்கரேஜே பண்ணல, தயவு பண்ணி தப்பா அனுப்பிச்சு, டிஸ்கரேஜே பண்ணல. யார்கிட்டையும் உட்காந்தா சினிமா எப்படி எடுக்கணுங்கிறது கொஞ்சம் தெரியும். நீங்கள் வந்து புக்கு படிச்சுட்டுலாம் போயிடாதீங்க, அதுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. கொஞ்சம் உட்காந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவோ ஒர்க் பண்ணுங்க, ஒரு ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணுங்க. அப்போ கொஞ்சம் இந்த நெளிவு சூழல் கொஞ்சம் தெரியும், ஷார்ட் டிவிஷன் ஒர்க் பண்ண உங்களுக்கு தெரியும், எப்படி பண்ணணும், எப்படி கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு. இதெல்லாம் எடுத்து முடித்தவுடனே பணம் நிறைய செலவு பண்ணுங்க. யார் வந்து சிஜியில் போய் பணத்தை கொட்டுறாங்களோ சம்பவம் ஆகிடும், லைட்டம். யாருக்கு வந்து ஒரு எடுக்கிற திறமை இல்லை, அவங்க தான் போய் இப்போ கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் போய் உட்காந்து எல்லாம் பண்ணிடுவோம். பண்ணவே பண்ணாங்க. லெனின் சார் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா சார்? அப்புறம் ஒத்துக்கிறீங்களா? சரி, அது அவர் பண்ணவே பண்ணுங்க, என்றைக்குமே போனதே கிடையாது. எதுவும் ஷார்ட் ஃபிலிம் ஆகட்டும், சிம்பிளாக இருக்கும், அழகாக இருக்கும், நெரேட்டிவாக இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டு வெளில வந்துடலாம்ப்பா, நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து தயவு பண்ணி யாரும் போகாதீங்க, போகாதீங்கலாம் போக போகிறேன். கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் போகிறேன், அத்தை பண்ணதுன்னு பண்ணுங்க, உங்களுக்கு திறமை இல்லைன்னா தான் அங்கே போவீங்க. ஸோ அவங்க கேட்குறதும் ஃபெஸ்டிவல்லையும் சிஜியெல்லாம் இருந்தால் தூக்கி போட்டுருவோம் சைடில். அப்புறம் வந்து நம்ம பெரிய தப்பு பண்ணுறது வந்து ரிப்பீட்டேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். இப்போ வந்து ஒரு குணாதிசயத்தை வந்து நான் ஃபஸ்ட்டு சீக்வன்ஸில் எஸ்டாப்ளிஷ், இப்போ வந்து சோமசுந்தரம் வந்து ரொம்ப மோசமான ஆள் அப்படின்னு, அதை வந்து திருப்பி வந்து 3வது சீன்லேயும் 7வது சீன்லேயும் 8வது சீன் திருப்பி ரிப்பீட்டேஷனும் இருக்கக்கூடாது. ஏன்னா யூ ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் த கேரக்டர், டோன்ட் ரிப்பீட் த கேரக்டரைசேஷன். அது நிறைய தப்பு பண்ணுறீங்க, அதை அவாய்ட் பண்ணி. ஏன்னா அவன் பார்க்கும்போது என்ன திருப்பி ஒன்று தூக்கி போடுறான், 3வது ரயிலே திருப்பி பண்ணிங்கன்னா சார் இருந்தாலும் படம் பண்ண தெரியல அப்படின்னு தூக்கி போடுறான். சக்ஸஸ் ஆகலாம், கவலைப்படாங்க, நிறைய ஃபெஸ்டிவல் இருக்குது, சின்னதாக இருந்தாலும் சக்ஸஸ் ஆகலாம். எடுக்கிறத சின்சியராகவும் செலவு கம்மியாக இருக்கும், செலவே பண்ணவே பண்ணுங்க. நீங்கள் 1 லட்ச ரூபாயில் வந்து அழகாக 10-15 நிமிஷம் நல்லா ஷார்ட் ஃபிலிம் 15 நிமிஷம் நல்லா பண்ணாது. இது பண்ணி நான் எதுக்கு சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட 600 ஃபெஸ்டிவல் இருக்குது, 20 மினிட்ஸ் கம்மி உள்ள படங்கள் எடுத்துக்கிறதுக்கு, லெஸ் தென் 20 மினிட்ஸ் உள்ளது, கிட்டத்தட்ட 450-600 ஃபெஸ்டிவல் இருக்குது. சரி, ஃபெஸ்டிவல் போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஏன் ஃபெஸ்டிவல் போகணும், ஃபெஸ்டிவல் போகணும்னு துடிக்கிறீங்க சொல்லுங்கள். யாருக்குமே ஃபெஸ்டிவல் போகணும் ஆசை இல்லையா? ஆடியன்ஸ் ரீச் பண்ணுங்க, வேறு ஒரு லெவல் ஆஃப் ஆடியன்ஸ் ரீச் பண்ண, அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இல்லை இல்லை, படம் எடுக்கிறீங்க, ஃபெஸ்டிவல் போனா நீ ஆசைப்படுறீங்க, ஸ்கிரீன் பண்றது, படத்தை ஸ்கிரீன் பண்றது, புகழ், சரி, ஃபெஸ்டிவல் ஏன் ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியுமா இருக்காது? ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஏன் ஸ்டார்ட் ஆச்சு சொல்லுங்க. டு நோ தி கல்ச்சர் ஆஃப் எவ்ரி கல்ச்சர்ல சொல்லுங்க, யாருக்கா தெரியுமா ஏன் இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கல்ச்சர் ஏன் ஸ்டார்ட் ஆச்சு? நல்ல ஃபிலிம்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க சார், நல்ல சினிமாவை எக்ஸ்போஸ் பண்ணி. இல்ல, என்ன, when, see, around 70 years before, 69 years before, யூரோப் ஸ்டார்டட் வாட்சிங் ஹாலிவுட் ஃபிலிம், தேர் லிட்டில் பிட் டிஸ்டர்ப்ட். இவங்களை அலோவ் பண்ணனா நம்ம வந்து உள்ளே நோய்க்கு அழிச்சுட்டோனுங்க கல்ச்சரையை. ஏன்னா ப்ரிட்டன்ஷன்ஸு, ஃப்ரில்ஸு, ஃபேண்டசிஸு, டசன் கேரி வித் இட்ஸ் லைக் ரீடிங் கிளாசிக் நாவல் அண்ட் ஜேம்ஸ் பாண்ட் நாவல். ஸோ வாட் தே டெட் இன் இட்டாலி, தேர் ஸ்டார்டட் ஏ நியூ ரியலிஸ்டிக் மூமெண்ட். தே செட் வி ஷுட் நாட் அலோவ் தீஸ் கைஸ் டு கம் இன் சைட், தே வில் ஸ்பாயில் அவர் டேஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ். இப்போ நம்ம இதை மாற்ற முடியல பாருங்கள், முடியுதா நம்ம இதில்? முடியல. அந்த பெனட்ரேஷனை கீழே உடைக்கணுங்கிறது அவசரம். தி ஸ்டார்டட் திஸ் நியூ ரியலிஸ்டிக் மூமெண்ட். படங்கள் யதார்த்தமாக இலக்கண ரீதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு புடிவாதமாக ஆரம்பித்தாங்க. அது ஃப்ரான்ஸுக்கு பரவிட்டு ஜெர்மன் பார்த்து கொஞ்சம் ஒத்துமையாக இருந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதே தான் சவுத் கொரியாவில் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு
பிரச்சனையாக இருந்தது. அவங்க என்ன பண்ணால், கவர்மெண்ட் ரூல் பண்ணால் ஹாலிவுட் படங்களும் உள்ளே படக்கூடாது அப்படின்னு. வந்தால் 10 மாதத்துக்கு 2 மாதம் காட்டும், மீது 10 மாதமும் கொரியன் ஃபிலிம் தான் காட்டணும் அப்படின்னு. அந்த டேஸ்ட் மாற்றுறதுக்கு தான் இந்த பிரச்சனை. நீங்களே சொல்லுங்களேன், ஒரு ஜேம்ஸ் பாண்ட் நாவல் படிக்கிறதுக்கும் ஷேக்ஸ்பியர் படிக்கிறது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் யார் ஜாஸ்தி போகிறாங்க, ஜேம்ஸ் பாண்ட் நாவல் படிக்கிறது நிறைய, மில்சன் பூன் படிக்கிறது நிறைய பேர் ஓடுறாங்க. இந்த கல்ச்சரை சேஞ்ச் பண்ணணும்னு தவிர இந்த ரியலிஸ்டிக் மூமெண்ட் அதுக்கு பிளாட்ஃபார்மே இல்லை. படம் தயாரித்தோம், கமர்ஷியலில் போட மாட்டேங்குது, பணம் இல்லை, ரெவென்யூ இல்லை. அதுக்கோசம் தேசம் வில் ஸ்டார்ட் ஏ பிளாட்ஃபார்ம் ஃபார் ஃபெஸ்டிவல் ஃபிலிம்ஸ். இன்றைக்கி என்ன ஃபெஸ்டிவலில் கான்ஸ்லேயோ பெர்லின்லேயோ வெனிஸ்லேயோ டொரண்டோலேயோ ஒரு படம் ஸ்க்ரீன் ஆச்சுன்னா யூ செல் த ஃபிலிம். அது தேர் ஆர் சேல்ஸ் ஏஜென்ட், தே கம்ஸ் அண்ட் பிக்ஸ் யுவர் ஃபிலிம், உடனே வாங்கி போடும் அவங்கள்ட்ட. அப்போ உங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயினே வராது. ₹1 கோடி நான் ஒரு படம் பண்ணேன்னா ஃபெஸ்டிவலில் 2 நாள் ஃபெஸ்டிவல் போயிட்டுனா அவனே வந்து வாங்கி போடும், அண்ட் ஹி வில் மேக் த டிஸ்ட்ரிபியூஷன் வேர்ல்ட் வைட். இதுக்கு என்ன பண்ணணும், ஒன்றும் நீங்கள் நல்லா உட்காந்து ஸ்க்ரீன் பிளே ஒழுங்காக எழுதினால் நீங்களும் கான்ஸ் போனால் எல்லாரும் போனோம், யாரும் போகாதில்லை, எல்லாம் எவ்வளிபடி கணக்கும். இட்ஸ் நாட் எ சீக்ரெட், அது ஒன்றும் பெரிய போக முடியாத இடம்லாம் கிடையாது, போகலாம், எல்லோரும் போகலாம். நல்லா நறுக்காக 15 நிமிஷத்தில் யாரும் அடி, அதாவது என்னை பார்த்துட்டு 10 நிமிஷம் உள்ள வந்து அப்படியே இருக்கணும், உறைஞ்சிருக்கணும், ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி பண்ணணும். அங்கே உங்களுடைய கல்ச்சரை ரிஃப்ளெக்ட் பண்ணு. அது பண்ணாத வரைக்கும் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் உங்களை செலக்ட் பண்ணவே மாட்டேன். நான் இன்னும் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களால் ஃபெஸ்டிவல் ஏரியாவுக்கு போக முடியும். அதுக்கு தேவை ஒழுங்கான ஸ்க்ரீன் பிளே. உட்காந்து அவசரப்படாமல் மெதுவாக உட்காந்து எழுதி எழுதி பாலிஷ் பண்ணி நீங்களே 10 தடவை உங்கள் மைண்டில் ஓட்டி பாருங்க, யூ வில் பி சக்ஸஸ் பண்ணி. நீங்கள் இந்த இங்கே கேட்குறல ரெண்டு பேரான ஒழுங்காக நான் சொன்ன ப்ராசஸ் பண்ணிங்கன்னா ஐ வில் டேக் யுவர் ஃபிலிம் டு ஃபெஸ்டிவல்ஸ். தட் கேன் ஐ கேன் விதவுட் எனி சார்ஜிங் எனிதிங், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். பட் ஆனால் எனக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கணும். இப்போ அருண் வந்து ஒரு இனிஷியேட் எடுத்து பண்ணுறாரு, அதுக்கு எனக்கு சந்தோஷம் என்ன, நீங்கள் என்கிட்ட வந்து நல்ல படம் எடுத்து காட்டுங்க, நான் எடுத்துன்னு போகிறேன், ஃப்ரீயாக எடுத்து போகிறேன். ப்ரொஃபஷனலாக இல்லை அஷூரியா அல் அல் நாட் சார்ஜ் வேணும் ஒன்றிருப்பேன். எனக்கு வேண்டியது நல்ல படங்கள் பாருங்கள், நல்ல விஷயங்களை கொண்டு வாங்க. ரொம்ப பிரைட்டாக இருக்கேன், உங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக சூப்பராக இருக்கேன். ஐ ஆம் ரியலி ஹாப்பி டு சி யங்ஸ்டர்ஸ் லைக் திஸ். ஸோ வாட் ஐ ரிக்வஸ்ட் யூ அகேன் அண்ட் அகேன் அகேன் இஸ் ரீரைட் யுவர் ஸ்கிரிப்ட், பிரிங் ஏ குட் ஸ்டோரி, தட்ஸ் இட். யூ கேன் ஆஸ்க் மீ எனி க்வெஸ்சன், யூ வில் ஆன்சர். நான் ஃபெஸ்டிவல் பற்றி கேளுங்க, எங்கெங்க இருக்குது, வருஷம் வருஷம் கும்பல அங்கே இங்கே ஒரு படம் பண்ணிருக்காரு, அவர் என்னை நம்பி வந்தார். அந்த படம் வந்து 2 ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆகிருக்கு, அவர் போகிறாரு அந்த ஏப்ரல் மாதம். அவர் பேரை சொல்ல விரும்பலை, அவரோட படம் குறும்படம் வந்து போகிறோம். அதனால் சார்ஜிங் வந்து வெரி ஹாப்பி தட் கை இஸ் கோயிங் அவுட். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறது, அப்புறம் 2வது 15 கேரக்டர் கொண்டு போய் என்ன வச்சா, ஒன்றும் இல்லை, ஒரு சைனா படம் பார்க்குறீங்க, 2 கேரக்டர் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். 5 கேரக்டர் கொடுத்தா பண்ணுவீங்களா, ஐடென்டிஃபை பண்ணுவீங்களா? 5 கேரக்டர் கொடுத்தா என்ன பண்ணுவீங்களா உங்களால்? ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எல்லா மூஞ்சும் ஒரே மூஞ்சி மாதிரி தான் தெரியும் இல்லையா? நீங்கள் 5 கேரக்டர் சைனீஸ் வந்து மூஞ்சி காமிச்சா அவங்கள ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? அவன் கேட்குறது அதுதான். நீங்கள் இந்த மாதிரி 5 கேரக்டர் கொடுத்து அதை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. 2-3 கேரக்டர் ஏன் உங்களால் ஸ்டோரி சொல்ல முடியாது? 3 கேரக்டரில் பண்ண முடியாதா? இந்த 2 கேரக்டர் கூட சொல்லலாம். நீங்கள் எதுக்கு நீங்கள் வந்து இது இது எப்படி சொல்கிறீங்கிறத திருப்பி திருப்பி அவன் கேட்குறான், ஹவ் யூ ஆர் ப்ரெசன்டிங் யுவர் ஃபிலிம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். முரளி நாயர்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹவ் யூ ஹேர்ட் அபவுட் முரளி நாயர்? அவர் ஹீ வென்ட் டு கான்ஸ், ஹிஸ் ஃபிலிம் வாஸ் செலக்டட். இந்த என்ன சப்ஜெக்ட், படம் பேரோ ஒரு நீண்ட யாத்திரா. இது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் தான் அந்த பீரியடில், கேரளாவில் நடக்கிற ஒரு ஸ்டோரி. ஃபஸ்ட்டு ஷார்ட், ஓப்பனிங் ஷார்ட் வந்து ஒரு பஸ்ஸு, பஸ் டிரைவரோட க்ளோஸ்அப்பு, பஸ் டிரைவருக்கு நெத்தியில் வந்து சந்தனம் போட்டு டில்ட் பண்ணால் சிவனோட ஃபோட்டோகிராஃப், கட்டு டிரைவர் கண்டக்டர் அவருக்கு ஒரு நெத்தியில் ஒரு சின்ன நல்ல கட்டு, 3-4 ஷார்ட் வந்து ஒரு பாதிரியார் வந்து வெள்ளாங்கையில் உட்காந்து ஒரு ஜன்னல் ஓரமாக உட்காந்துருக்காரு, ஜபம் பண்ணிட்டுருக்காரு பஸ்ஸில். கட் பண்ணோன்னே ஒரு
முஸ்லீம் உமன் புர்கா போட்டுன்னு உட்காந்துருக்காங்க. கரெக்டு. அடுத்த ஷார்ட்டு ஒரு திருசூல் வச்சுருந்து ஒரு சாமியார் கையில் கமண்டெல்லாம் வச்சுன்னு உட்காந்துருக்கு. பஸ்ஸு போகுது. கரெக்டு இன்ட்ராக்ஷன் வந்து பஸ் கண்டக்டர் டிக்கெட் கொடுக்குற மாதிரி போயிட்டு இருக்கு. க்ளோஸ்அப் ஆஃப் அந்த சாமியாரும் புர்கா போட்ட உமனையும் காட்டுறாங்க. பாதிட்டாரையும் காட்டுறாங்க. கட் பண்ணாங்க. அடுத்த ஷார்ட் என்னென்னா அந்த பஸ் ஒர்க்கில் நிற்கிறது, பஸ் மூவ்றது தான். அந்த மூவ் ஆனவுடனே அந்த ஷார்ட் வந்து ஃபோக்கஸ் ஆகுது வந்து அந்த விமன் கீழே ரோட்டில் படுத்து கீழே விழுந்துருக்காங்க. இந்த புர்கா போட்டாமா பஸ் கோஸ் பாதியார் ஒரு பக்கம் உட்காந்து ஜமிக்கிறார். பஸ் கண்டினியூஸ் இதுதான். என்ன பண்ணுறாரு விமன் முஸ்லீம் விமன் ஆர் நாட் சேஃப் இன் கேரளா அப்படிங்கிற மாதிரி காமிச்சார். ஃபெஸ்டிவலில் வந்து இந்த குசும்தான்லாம் பண்ணுவோம் அந்த காமிச்சர். நான் வந்து இது கான்ட்ரவர்ஷியல் வந்து எடுத்துட்டு இட் டுக் ஹிம் அண்ட் இட் இஸ் த காம்படிஷன். அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் ஒன் இன் எனி அவார்ட் பட் இட் வாஸ் த காம்படிஷன். ஒரு நீண்ட யாத்ரா பை முரளி நாயர். அடுத்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணார் மரணசிம்ஹாசன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். ஃபீச்சர் ஃபிலிம் அதுவும் இதே தான். என்ன ஸ்டோரின்னா ஒரு ரப்பர் ஃபேக்ட்ரியில் ஓனர் இருப்பாப்ல ஒரு சேர். அவங்க நிறைய எலி தொழில் ஜாஸ்தியாக இருக்கும். ஒன்று ஒரு எலக்ட்ரிக்கல் சேர் வாங்கி வச்சுருவாரு. ஒரு பை மிஸ்டேக் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தொழிலாளி வந்து தப்பு பண்ணுவார். அந்த சேர் வந்து டெஸ்ட் பண்ணணும். உட்கார வச்சு டெஸ்ட் பண்ணுவார். அது படம் முடிஞ்சிடும். இட் வந்து பாமாவா சாரி இது அன்சர்டன் ரிகார்டில் இட் வந்து அவார்டு. அண்ட் ரெண்டு வருஷம் கழிச்சு கேஸ் இந்த ஜூரி எதுக்கு சொல்கிறேன்னா மேக் ஏ கான்ட்ரவர்ஷியல் ஐடென்ட் சே டோன்ட் கோ எகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட். மேக் ஏ கான்ட்ரவர்ஷியல் ஸ்டோரி ஆன் ப்ரெசன்ட் டாபிக் பிகாஸ் தே யூ கீன் ஆன் டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் அவர் கண்ட்ரி. சைல்டு அப்யூஸ் மோஸ்ட் படங்கள்லாம் பாருங்கன்னா மோஸ்ட்லி சைல்டு அப்யூஸு இல்லைன்னா லெஸ்பியன்கே பொலிட்டிக்கல் இஷ்யூஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லெஸ்பியன் எல்லாம் வேண்டாம், நீங்கள் இப்போ இதுவும் வேண்டாம், சைல்டு அப்யூஸும் வேண்டாம், விமன் எம்பவர்மெண்ட் அது எடுங்க நீங்கள். ஆனால் இட் ஷுட் ஹிட் மீ. நான் படம் பார்த்து ஒரு என்னோடய தாக்கத்தோடு வழியில் வரணும். அந்த மாதிரி படம் 90 நிமிஷத்துக்கு மேலாம் போகுதுங்க. 89, 90 அவ்வளோதான். ஏன்னா 3 டிஜிட்ஸ் போனாலே அவங்க ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ் ஆகிடும். 110, 100 என்னடா இல்லை. 90 ட்ரை பண்ணுங்கள். ஷார்ட் ஃபிலிம் 15 நிமிஷத்துக்கு மேலே போகாதீங்க. ஏன்னா 15 நிமிஷம் நீங்கள் என்னெல்லாம் நிறைய சொல்லலாம். நீங்கள் கேளுங்க சார். அந்த நியூ ரியலிஸ்டிக் மூமெண்ட் ஆனதுனால இந்த ஃபெஸ்டிவல் மூமெண்ட் ஸ்டார்ட். இந்தியாவில் என்னாச்சு 45 நிமிஷத்துக்கு முன்னாடி இஃபி கோவாவில் மீன் சாரி இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்ச நேரம் கழிச்சு 20 வருஷத்துக்கு முன்னாடி ரீஜனல் கவர்மெண்ட் ஸ்டார்ட் அண்ட் என்கரேஜிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ். கேரளா வந்துடுது, கல்கட்டா வந்துடுது, சென்னை வந்துடுது, பெங்களூர் வந்துடுது, பூனா வந்துடுது, கோவா, லக்னோ எஸ்காம், டெல்லி எஸ்காம், ஸோ மெனி ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் கம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆர் ஸ்டில் தேர் கோயிங் அப் எவ்ரி டே. இந்த ஃபிலிம் மேக்கர்ஸுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, நிறைய வந்துட்டுருக்கு இப்போ. இருக்கு இருக்கு 30 இருக்கு 40 இருக்கு 60 இருக்கு ஷார்ட் ஃபீச்சர். 50, 60 மேலே போச்சுன்னா அந்த கன்சிடர் ஆஸ் எ ஃபீச்சர் ஃபிலிம். சில பேர் வந்து 56 நிமிஷம் எடுத்து ஃபீச்சர் ஃபிலிம் கேட்டீங்களே அனுப்பிச்சிருக்காங்க. அனுப்பாமல் இருக்காங்க.
கையில் காசு இருந்தால் போங்க, ரெட்டுக்கு போங்க, இல்லைன்னா சாதாரணமாக அடிங்க, சோனி எஸ்டிடி அடிங்க. சரி, அவன் என்ன என்ன தெரியுமாங்க, கண்டென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவியோ வந்து ப்ரெசன்ட் இதுக்கு வந்து ரொம்ப டாபி டிஜிட்டல் 7.1 5.1 தேவையான 2.1 கூட ஸ்டீரியர் இருந்தால் கூட போடுறோம் பண்ணிடலாம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அர்ஜென்டைன் ஃபிலிம் எடுத்தாங்க, 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. இ கம்ப்ளீட் த ஃபிலிம் இன் $2,000. அப்போ தான் இவர் சொன்னார், சார் சரத்குமார், ஏ எங்களுக்கு டிவிக்கு கூட இவ்வளோ இவ்வளோ செலவாக மீன் படத்தை முடிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் தெரியுமாங்க. லெமன் சார் கேளுங்களா, அவர் எப்படி இப்போ 4 கோடிலாம் 7 கோடி ரூபாய் செலவெடுத்து எடுத்தானு கேளுங்களேன், கேளுங்க, நிஜம் கேளுங்க, ஊர் ஊர்மா எவ்வளோ கேளுங்க. அவர் பக்கத்தில் ஜாம்பவனை வச்சுருந்தீங்க வந்து எப்படி பண்ணி கொடுத்துருக்காருங்க, அவங்க பண்ணி கொடுக்கலன்னா ரைட்டு, நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு, நேஷனல் அவார்டு. சார், மார்ச்சில் வந்து ஆல் இண்டியா ஃபிலிம் ஃபெடரேஷன் ஒரு ஃபெஸ்டிவல் நடத்துகிறாங்க, சவுத் ஏஷியன் ஃபிலிம் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அங்கே நான் என் படத்தை அனுப்பிச்சேன், அனுப்பிச்சது வந்து அவங்க வந்து பனோரமா செக்ஷனில் ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. ஜூலி வந்து ஒரு 5 படம் பார்க்குறான் ஒரு நாளைக்கு. மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காருவாங்க, அவனோட மூடு டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸ்டார்ட் ஆனால் ஒரு மாதிரி மூட் ஆகிடும், 4 மணி 5வது படம் காட்டும்போது தூங்கிடுவான். அதெல்லாம் நேச்சுரல், அதுக்கு தான் இருக்குமா எல்லாத்துக்கும் மேலே. ஒரு ஐ பிலீவ் இன் ஒன் திங், டெஸ்டினி ஆல்சோ பிளேஸ் எ பார்ட் லிட்டில் பிட். உங்கள் லக்கு அது ஒன்று, சிஸ்டம் இஸ் பேட், நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ வந்து கான்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட 3600 என்ட்ரி வருதுங்க, என் படம் செலக்ட் பண்ணல எல்லாருமே சொல்லுவாங்க. அவன் 15 நிமிஷம் தான் பார்ப்பான், இருந்தாலும் ஸ்டஃப் இருக்கா இல்லையான்னு தூக்கி போட்டுருவான். ஃபுல்லாக உட்காந்து அவங்க 2 மணி 3 மணி அவனுக்கு தெரியும், 15 நிமிஷத்துலேயே தெரிஞ்சிடும் அவங்க வே ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ 4th எடிஷன் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நான் பண்ணேன், எவ்வளோ என்ட்ரி வந்துருக்குன்னு நினைக்கிறீங்க எனக்கு, ஜஸ்ட்டு கெஸ் பண்ணி சொல்லுங்கள். நான் சென்னை இன்டர்நேஷனல் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு எவ்வளோ என்ட்ரி வந்துருன்னு நினச்சிங்க லாஸ்ட் இயர்? லாஸ்ட் இயர் 6,270 என்ட்ரிஸ் சார். நான் 6 பேர் அப்பாயிண்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணி இந்த கண்ட்ரிஸ் மேலே பார்ப்பேன். ஏன்னா ஒரு ஈரான்லேருந்து 230 என்ட்ரி வந்தது. ஸோ நமக்கு வந்து 230 காட்ட முடியாது, அதில் 2 தான் காட்ட முடியும், 3 தான் ஸ்லாட். ஸோ அதில் வந்து ஐ ஹேட் டு பிலீவ் த ஜென்டில்மேன் வாஸ் கிவன் தி ஜாப். அதை போய் நான் கொஸ்டின்லாம் பண்ணக்கூடாது. என்னுடைய டேஸ்ட் கொஞ்சம் வேரியா இருக்கும், உங்கள் டேஸ்ட் லெனின் சாரோட டேஸ்ட் வேரியா இருக்கும். அவர் அவர் என்ன கேட்க முடியாது, சார் இந்த மாதிரி அவர் பணம் செலக்ட் பண்ணலான்ட்டு. இப்போ போன தடவை கான்ஸில் வந்து சுத்தமாக நல்லா இல்லை, ஒரு கிராப்பு நல்லா இல்லை, என்ன பண்ண ஒன்றும் முடியாது. அன்னைக்கு சூழ்நிலையே அப்படி வேண்டியது. நான் என்ன சொல்கிறேன், ஏன் அதை நீ நல்ல நெருக்காடுங்களேன் எடுக்கிறத, நீங்களே உட்காந்து நீங்கள் உங்கள் படம் பார்த்தீங்க இல்லையா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? சொல்லுங்க இல்லை சார். இப்போ நான் எனக்கு ஃபிலிம் மேக்கிங்னால அந்த நான் கம்ப்ளீட்டாக லைட்ஸ் இல்லாமல் ஷூட் பண்ணேன். ஸோ காலையில் மட்டும்தான் எடுக்கணும்னா அதுக்குன்னு அந்த டைம் மத்தியான டைமில் கூட நான் எடுத்தேன், காலையில் எடுக்க வேண்டியதாக. ஏன்னா 3 நாள் தான் எனக்கு இருந்தது பட்ஜெட். ஸோ அதனால் காலையில் எடுக்க வேண்டியதான் மத்தியான எடுக்க வேண்டியது. அந்த அந்த லைட்டிங் வந்து எனக்கு அது வந்து மைனஸாக இருந்தது. ஸோ மார்னிங் லைட்டில் எடுக்கிறதுக்கும் அது டே லைட்டில் சென்டராக இருக்கும்போது அப்படி நிறைய டிஃபிகல்ட் இருந்தாங்க. ஆனால் தமிழில் என்னை பொறுத்தவரைக்கும் நான் நம்புகிறேன், நிச்சயமாக இது வரைக்கும். ஏன்னா அந்த அதை ஒரு கோலாக தான் வச்சுட்டு இயங்கினேன். நிச்சயமாக அதை எத்தனை வருஷம் பண்ணியாது? படம் வந்து 27 நிமிஷம் வந்தது, கிட்டத்தட்ட அதான் 30 நிமிஷம் அப்படின்னு சொல்லி அதை வந்து அக்செப்ட் பண்ணுற ஃபெஸ்டிவல் வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு
அந்த ஃபிலிம் ஃப்ரீவேன்ற வழியாக தான் நான் அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட 1000 ஃபெஸ்டிவல்க்கு மேலே இருக்கு. நான் வந்து ஃப்ரீயாக அனுப்புறதுக்கு மட்டும்தான் நான் ஏன்னா பணம் கட்டி அனுப்ப முடியாது. இது வரைக்கும் ஒரு 100 ஃபெஸ்டிவல் ஃப்ரீயாக அனுப்பிருக்கேன். பணம் கட்டி அதை $2 $3 $10 இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட் எல்லாம் நண்பர்கிட்ட பணம் கட்டி தான் அனுப்புறேன். அந்த மாதிரி ஒரு 50 ஃபெஸ்டிவல் அனுப்பிருக்கேன். இல்லை இப்போதான் அனுப்பிச்சிருக்கேன். நான் ஆக்சுவலாக ஜனவரி 15 அப்புறம் தான் அனுப்பிச்சிருக்கேன். அதில் என்னுடைய படம் வந்து ஜனவரியில் டாப் ஷார்ட்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் யூஎஸ்ஏல ஒரு ஆன்லைன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இருக்கு. அது IMDb வந்து வேர்ல்டுலே 8th ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு ரேங்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபெஸ்டிவலில் அந்த ஜனவரியில் 7 படத்தில் என் படம் ஒன்றா சிறக்காச்சு. ஃபஸ்ட்டு 7 IMDb வந்து ஒரு மெயில் சொல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது பாம் ஸ்கிரீன் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஃபீச்சர் ஃபிலிமுக்கு வந்து ஃபீச்சர் ஃபிலிம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஆஸ்கர். ரெண்டாவது வந்து என்ட்ரிஸ் ஃபார் த ஃபாரின் லாங்குவேஜ் நமக்கு எலிஜிபிள் ஃபாரின் லாங்குவேஜ் மட்டும்தான். அது எல்லாத்துக்குமே ஃபீச்சர் ஆகட்டும் அப்படின்னா அது வந்து இட்ஸ் அ ப்ராசஸ். அதான் தனியாக சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் எடுத்துருப்பாங்க சார். எனக்கு எப்படின்னா முதல்ல அங்கே ஏதோ ஒரு வெளிநாட்டில் ஒரு அவார்டு வாங்கிட்டு தான் அந்த படத்தை இங்கே ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு போதை. சென்சார் பண்ணீங்களா? இல்லை சென்சார் போகிறதுக்கு பணம் இல்லை. இல்லை இல்லை கரெக்டாக இருப்போம். என்ன பட்ஜெட் உங்களுக்கு படம் 20 நிமிஷத்துக்கு? அது 2 ஆச்சு சார். 2,20,000 ஜாஸ்தி தான். இல்லை கொஞ்சம் எல்லாமே டெக்னீஷியன் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக அப்ளை பண்ணுங்க. நீங்கள் தான் ஃபிலிம் ஃபிலிம்லாம் போயிட்டீங்களா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. ஸோ தெர் ஷோ நீட் ஃபார் மீ டு கைட் யூ ஆல்ரெடி. 95 மெயினான ஃபெஸ்டிவல் வந்து எனக்கு பெர்சனலாக மெயின் அனுப்பிச்சாங்க. ரொம்ப நல்லா இருக்குது உங்கள் படத்தை வந்து. நான் அந்த ஃபிலிம் ஃபிலிமில் அவங்க பார்க்க தான் முடியும். ஸோ டவுன்லோட் பண்ணி நான் இதில் வேணும் அப்படின்னு கேட்டு எனக்கு பெர்சனலாக இருக்குது. இப்போ ஃப்ரீவேலேயும் ஒரு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. அதில் வந்து நீங்கள் விமே லிங்க் தானே கொடுத்துருக்கீங்க? இல்லை இப்போ ஃபிலிம் ஃபிரீவேலேயே கொடுத்துருக்கேன். அந்த படத்தை ஏற்றிருக்கிறேன். அவங்க வந்து இப்போ அந்த அதிலிருந்து வியூ பண்ண முடியும், டவுன்லோட் பண்ண முடியும். பண்ண நீ ஒரு ஆப்ஷன் இருக்கு. இல்ல டவுன்லோட் பண்ண எனக்கு பெர்மிஷன் கேக்குறாங்க. அதான் நீங்க ஒரு பாஸ்வேர்டு இருக்கும், நீங்க ஜெனரேட் பண்ணி கொடுங்க. அதுல டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. பார்த்தீங்கன்னா இன்னொரு அவுட் ஆஃப் பாக்ஸ் தான் இது. ஒரு டெஸ்ட் வித்தவுட் பாக்ஸ். வித்தவுட் பாக்ஸ் அதுல வந்து வினியோ லிங்க் கொடுத்தாங்க. வித்தவுட் பாக்ஸ்ல காசு இல்ல எல்லாத்துலயுமே. அங்க எல்லாமே காசு தான். அதுல சார் இல்ல இல்ல அதுலயும் ஃப்ரீயா ஒரு இது ஒரு டெஸ்ட் கிடைச்சது. 90% 99% வித்தவுட் பாக்ஸ்ல ஃப்ரீயா கிடையாது. எல்லாம் $5 $10 $3 சார். அடுத்து உங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்ல. நான் இல்ல இல்ல அப்போ கேக்கிறது இல்ல. அத அமைதியா இருந்தேன். எனக்கு கேக்கிறது ஒரே கேள்விதான். சரி ஓகே சார். இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு நம்ம அனுப்புறோம் இல்லைங்களா? இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அனுப்பும்போது இங்கே சர்டிஃபை பண்ணி தான் அனுப்ப முடியும். நான் உங்களுக்கு தேவையான ஃபாரின் ஃபிலிம்ஸ்க்கு சர்டிஃபிகேட் ஃபாரின் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் நம்ம தேவையில்லை. பிகாஸ் இங்கே நமக்கு அதே மாதிரி இன்னொரு பிரச்சனைனா நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா தெர் இஸ் அ கான்ட்ராடிக்டரி பாயிண்ட். என்னென்னா நீங்கள் வந்து கான்ட்ரவர்சியலாக நீங்கள் திங்க் பண்ணுங்கள். நீங்கள் கான்ட்ரவர்சியலாக ஒரு சப்ஜெக்ட் எடுங்கன்றீங்க. இதை எடுத்து நான் இப்போ நேஷனல் லெவலில் நான் அனுப்பணும் அப்படின்னா வெளிநாட்டு போயிடுங்க. வெளிநாட்டு நாளைக்கு உங்களை பிரச்சனை வரும். ஏன்னா இந்த ரூல் என்ன சொல்றதுன்னா
you cannot export a film without the knowledge of government bypassing the rules. புரிஞ்சுதான். இப்போ வந்து ஒரு ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி பற்றி ஒரு தவறான ஒரு படத்தை எடுத்து நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுக்காங்க, விஷயம் தெரிஞ்சுன்னா அவங்க மேலே கேஸ் போடுவாங்க. யாரையும் ஹர்ட் பண்ண சரி என்ன தெரியுமா, கான்ட்ரவர்ஷியலாக எடுங்க, டோன்ட் ஹர்ட் சம்படி சென்டிமெண்ட்ஸ், அவ்வளோதான். அவன் என்ன சொல்லுங்க, வந்து ரொம்ப குசுப நீங்கள் அப்போ அவங்க என்ன பண்ணுங்க, கோ ப்ரொடியூசர் போட்டுங்க, கோ டைரக்டர் போட்டு அனுப்பிச்சி விட்டுருங்க, வேற ஒன்றும் வழி கிடையாது. சரி நான் ஒன்று ஏன் இந்த திங்கிங் ப்ராசஸ் நான் என்ன கேட்குறேன், கான்ட்ரவர்ஷியல்னு சொல்கிறது டோன்ட் ஹர்ட் சம்படிஸ் ஃபீலிங் அண்ட் மேக் ஏ கான்ட்ரவர்ஷியல். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு சின்ன இப்போ அம்ஷன் குமார் ஒரு படம் எடுத்தார், கேள்விப்பட்டிருப்பீங்களா நீங்கள், மனுஷன் டாக்டர். அது வந்து இட் ஹட் ஹேப்பன்ட் இன் இந்தியா இல்லையா, கான்ட்ரவர்ஷியல் சொல்லுங்களா, அது போயிட்டு கைரோ போயிட்டு இருந்தார், உங்க ஊரில் இந்த மாதிரிலாம் நடக்குது. அதே மாதிரி எடுங்க ஸ்டோரி. இப்போ வந்து இப்போ ஆண்ட்ராய்டு டில்லிங் நடக்குது, எடுங்களா, யார் வேண்டாங்கிறாங்க, பொண்ணை குளித்துடுறாங்க, அவன் அந்த மாதிரி தான் கேட்குறான். உங்கள் ஊரில் கரண்ட் டாபிக் என்ன கா எடுத்து காட்டுங்க, ப்ரெசன்டேட்டிவ் கல்ச்சரல் வேடா, உங்கள் ஊரில் எப்படி நடத்துங்க, வேஷம் எப்படி கட்டுறீங்க, எப்படி சாப்பிட்றீங்க, எப்படி நடந்து போகிறீங்க, பாடி லாங்குவேஜ் எல்லாம் காட்டுறேன். ப்ரிட்டென்ஷன்லாம் வேண்டாங்க, எல்லாம் வந்து க்ளோரிஃபை பண்ணி காட்டுறது அதெல்லாம் பண்ணவே பண்ணாங்க. சாதாரணமாக எப்படி நடக்கணும் அது பண்ணுங்க. அப்புறம் வந்து ஷான்ஸ் வந்து என்னை உட்கார வைங்க, அந்த ஆடியன்ஸாக இருக்கும்போது என்னை வந்து கையை திருப்பி கையெல்லாம் குறிக்க வைக்கணும், அதனால் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணேன்.